இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பகுதி வந்து இந்த மண்பாண்டை சூளை செய்யக்கூடிய முகப்பு, அந்த முகப்பு அந்த சாயல்குடியில் சூளை செய்யக்கூடிய இந்த முகப்பு கூட மூடி தான் கிடக்குது. அந்த நிலைமைக்கு வந்து மண்பாண்டம் வந்து நலிவடைஞ்சிருக்கு இந்த மழையின் காரணத்தினால. இவங்களுடைய தொழில் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையே, டிசம்பர் மாதம் வரையே, பிப்ரவரி மாதம் வரையே இந்த தொழில் வந்து தொடங்கிட்டு வரும். ஆனால் போன வருடம் கொரோனா காலத்திலிருந்து தற்போது இந்த வருடம் வரைக்கும் எப்பவுமே இந்த தொழில் வந்து நலிவடைஞ்சு தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து மத்திய மாநில அரசு வந்து வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய குலாளர் சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து அந்த குலாளர் சமுதாய மக்கள் பயன்படுத்திய விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த பானைகள் களையங்கள் இது எதுவுமே இந்த வருஷத்தில் விற்பனை ஆகலை. அப்படி விற்பனை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல கவுத்தி வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாமே விற்பனை ஆகிருக்கும். தற்போது எந்த ஒரு பொருளும் விற்பனை ஆகலை. இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழையின் காரணமாகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கோழி ஆடு மாடுகள் மேய்ப்பதன் காரணமாகவும் சரி, அதில் உள்ள சின்ன சின்ன சிறு சிறு துளைகள் ஏற்பட்டு இந்த பானைகள் வந்து திருப்பி எவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க இந்த பானை, இந்த பானை வந்து திருப்பி வந்து விற்பனைக்கே ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இந்த பானைகள். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இதை வந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க கவனம் ஈர்ப்பதுக்கு கொண்டு போகணும். கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான ஒரு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறது எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தற்போது மண்பாண்ட தொழிலாளி திரு சுப்புராஜ் அவர்கள் உங்களோட அந்த கோரிக்கைகளை முன்வைப்பார். சார் வணக்கம். சார் 6 மாதமாக செஞ்சு வச்ச வியாபாரம் ஒன்றுமே ஓடலை. ஒரு தச்சாமதுக்கு அறவே இல்லை. பொங்கல் வைக்கிறதுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், அதுமே எதுவுமே ஒன்றுமே விற்கலை. ரொம்ப கஷ்ட நிலையில் நாங்கள் இருக்கோம். 2000 தாரம்னு சொன்னேன், அதுவும் கொடுக்கவில்லை. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து உங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி தெரிவித்து வணக்கத்தை தெளிவாக சொல்கிறோம். எங்களுக்கு ஒரு கோரிக்கையை உருவாக்கு.